வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கொல்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கொல்கட்டை. 1/4 கப் அளவுக்கு பாகு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லத்தில் மண் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாகு வெல்லம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பிசையறதுக்கு எனக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் மாவு பொறுத்து தண்ணி எடுத்துக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுனால கொல்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இதுதான் மாவு பதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும் கொல்கட்டை. நெய்யை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கொல்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொல்கட்டையை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்க எல்லா மாவையும் நான் கொல்கட்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பிளேட்டை வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத் வச்சுட்டு இப்போ ரெடி பண்ண கொல்கட்டை எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா கொல்கட்டையும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொல்கட்டை வேகும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொல்கட்டை பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொல்கட்டை. இப்போது கொல்கட்டை எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்தி ராகி கொல்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share, subscribe to Star Fant.